அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நாம் இன்றைக்கி இந்த ஆடியோ தொகுப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களுக்கு தெரியும் ஜனவரி மாதம் மார்கொழியும் தையும் கலந்த மாதங்கள் அப்படி பார்க்குறபோது சூரியன் இரண்டு ராசியில் அதாவது மார்கழியில் தனுசு ராசிலேயும் தை மாதம் ஒரு மகர ராசிலையும் சஞ்சாரம் பண்ணுவார் அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் மேஜராக பார்க்குறபோது நிசம்பராசியில் ராகு விருச்சிக ராசியில் செவ்வாய் கேது தனுசு ராசியில் சுக்ரன் வக்கரம் மகர ராசியில் சனி புதன் கும்ப ராசியில் குரு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாங்க அதுலேயும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி சூரியன் ரெண்டு ராசியில் சஞ்சரிப்பார் செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜனவரி பதினாறாம் தேதி அவர் முதல்ல விருச்சக ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் வந்து தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார் ஆக இந்த மாதம் சூரியன் ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க செவ்வாய் ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு தனுசு ராசியில் சுக்கரன் வக்கரமாகி இந்த மாதம் ஜனவரி இருபத்தி ஒன்பாந்தேதி அவர் வக்கர நிவர்த்தி ஆகிறார் திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த அடிப்படையில் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உங்களுக்கெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க இருக்கிறோம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்கள் ராசியை சனி பகவான் பார்க்குறாரு புத பகவானும் அப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க ஏழாம் இடத்துலேருந்து பார்க்குறது ஒரு பக்கம் நட்பலன்னு தான் சொல்லணும் இந்த மாதம் உங்களுக்கு ஃபைனான்சியலாக பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய இரண்டாம் அதிபதி சூரிய பகவான் அவர் ஆறாம் மடத்தில் செஞ்சிருக்கிறார் ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் ஆறாம் மடம் உங்களுடைய வருமானத்தை சொல்லுவது அடுத்தவங்க படம் உங்கக்கிட்ட வரக்கூடியதை சொல்லுவது அவர் இரண்டாம் அதிபதி சூரியனாக இருக்கார் அப்படி இருந்தாலும் நீங்கள் சம்பாதிச்ச சம்பாத்தியங்கள் அல்லது உங்கள் கையில் படமாகவோ தனமாகவோ நிற்கும் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் ஜனவரி பதினாலுக்கு அப்புறம் சூரியன் ஏழாம் இடத்துக்கும் போயிடுவார் அப்பையும் உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானங்கள் உண்டு குறிப்பாக உங்கிற ராசியை மூணு கிரகங்கள் ஜனவரிக்கு அப்புறம் பார்ப்பாங்க அப்படி பார்த்தாலே உங்களை அறியாத தைரியம் தன்னம்பிக்கை வந்துடும் உங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்களால் உங்களுக்கு நட்பலங்களைப் போடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது குறிப்பாக உங்களுடைய மூணாம் அதிபதி புதன் உங்களுக்கு ஏழில் இருக்கார் இடம் எதிர்பாராத ட்ராவலை சொல்லுவது ஸோ நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் குறிப்பாக நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதன் காரணமான டிராவல் இந்த மாதம் அதிகமாக இருக்குது அதோட உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது அது மட்டுமல்ல உங்களுடைய மூணாம் அதிபதி புதன் ஏழாம் இடத்துல இருக்கார் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அவர் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படி இருந்தாலே உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் கொஞ்சம் லேட்டானால் கூட கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அதுலேயும் குறிப்பாக நீங்கள் யாரை கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள டைரக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் நீங்களும் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் அப்டேட் பண்ணுவீங்க பார்ட் டைமாக ஆன்லைன்லேயே கரைசுலே மேலே படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்க அமையும் அல்லது ஏதாவது லேர்ன் பண்ணுவீங்க அல்லது ஏர்ன் பண்ணிகிட்ருப்பீங்க இருப்பீங்க அல்லது எதாவது இன்ஸ்டியூட்டை ஜாயின் பண்ணி ஏதாவது படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவீங்க குறிப்பாக மூணாவதிபதி எல் இருந்துட்டுருக்காரு நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது குறிப்பாக பிளாட்ஃபாரை பிஸ்னஸ் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் பெரிய லாபம் ஒன்றும் இல்லைனாலும் கண்டிப்பாக நஷ்டம் வராது நீங்கள் புதன் தொடர்பு கொள்கிறதுனால நீங்கள் டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க அல்லது மீடியாவில் இருக்கிறீங்க அல்லது கமிஷன் தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அல்லது ஏஜென்சி வச்சுருக்கீங்க அல்லது புரோக்கரேஜ் பண்ணுறீங்க அல்லது கான்ட்ராக்ட் கன்சல்டன்சி பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது நீங்கள் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க ஹோட்டல் வச்சுருக்கீங்க ரெஸ்டாரண்ட் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களாம் இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் நல்ல லாபம் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது குறிப்பாக உங்களுடைய மூணாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாராத செய்திகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது உங்களுடைய நான்காம் அதிபதி சுக்ரன் உங்களுக்கு ஆறில் இருக்காரு அப்படி இருந்தாலே இந்த மாதம் சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் இது அத்தனையுமே இந்த மாதம் நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதோட எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களும் நல்லாவே இருக்குது அம்மாவால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த மாதம் இயற்கையாக உண்டு குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது ஐந்தாம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் அதுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க குறிப்பாக ஏதாவது ரொம்ப நாளாக காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்காமல் இருந்தால் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு நீங்களும் ஏதோ சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது ஐந்தாம் இடம் உங்களுடைய காதலை சொல்லுவது ஸோ அஞ்சாம் இடத்துல செவ்வாய் அது இல்லை சனி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு ஸோ லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகி அது இந்த மாதம் மேரேஜில் முடியறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் வருமானம் சம்பாத்தியம் இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்குமே ரொம்ப நல்ல ஒரு பெயர் புகழ் இந்த மாதம் இருக்குது குறிப்பாக உங்களுடைய ஐந்தாம் இடத்துல செவ்வாய் கேதி இருக்கிறதுனால யாருக்கும் பணம் கடன் கொடுத்தாலும் அது திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய குறைவு அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஜனவரி பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஜனவரிக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குற வேலையெல்லாம் கவனமாக இருங்க ஏன்னா உங்களுடைய ஆறாம் அதிபதி குரு எட்டில் இருக்கார் அவர் எட்டில் இருந்தாலும் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் இருந்தால் கூட ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கிறது நமக்கு உங்களுடைய சுப்பீரியரால் உங்களுக்கு பிரச்சனைகள் நீங்கள் கவர்மெண்ட்லேயே ப்ரைவேட் செக்டார்லேயே இருந்தீங்கன்னா உங்கள் வேலையில் ப்ராப்ளம் இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது ஸோ வேலை இல்லை அப்படின்னு நினச்சேன்னு பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க பின்னாடி உங்களுக்கு பிளானட்ரி பொசிஷன் மாறும்போது நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ப்ரொமோஷன் இல்லை ரெக்கக்னைஸ் இல்லை உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை படிப்புக்கேற்ற வேலை இல்லைன்னு பெருசாக கவலைப்படாதீங்க பின்னாடி அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிறையா இருக்குது ஏன்னா உங்களுடைய ஆறாம் அதிபதி குரு எட்டாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை பட் எட்டில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு நான் முதலே சொன்னேன் யாருக்கும் பணம் கொடுத்தா வராதுன்னு அதே சமயத்தில் எட்டு ரெண்டாம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி எதுவும் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் அல்லது மனைவியின் மூலமாக அல்லது கணவன் மூலமாக தனவரவு பண வரவு இருக்குது அல்லது உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் அதாவது பென்ஷன் பிஎஃப் கிராஜுவிட்டி அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் வர வேண்டியது இருந்தால் கண்டிப்பாக வரும் இதெல்லாமே இதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய ஏழாம் இடத்துல சனி புதன் அதுக்கப்புறம் ஜனவரி பதினாலுக்கு அப்புறம் சூரியனும் அங்கே போயிடுவார் அப்படி போகக்கூடிய காலகட்டங்களில் ஏழாம் இடம் நீங்கள் சொந்தமாக போக பார்ட்னர்ஷிப் அப்படியே பண்ணக்கூடிய தொழில் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் நீங்களும் சம்பாதிப்பீங்க பார்ட்னர்ஷிப்பும் நல்லாயிருக்கும் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தூரத்துக்கு பெனிஃபிட் இல்லை குழந்தைகளால் தேவையற்ற பிரச்சனைகள் மன வருத்தங்கள் போராட்டங்கள் இருக்குது குழந்தைகள் இருந்து அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்பு அல்லது அவங்களுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும் உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்க்குறாரு அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறாரு அப்படி பார்க்குற காலத்தில் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு தொழில் அதிபராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள் அல்லது முயற்சிகள் நீங்கள் எடுத்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும் குறிப்பாக உங்களுடைய பதினோராம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார் அப்படி ராகு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் எதிர்பாராத நட்பு வட்டாரம் உருவாகும் அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுவவர்களால் உங்களுக்கு நன்மை சகாயம் ஆதாயம் கண்டிப்பாக இந்த மாதம் இருக்குது மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களாலும் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது எதிர்பாராத ட்ராவல் இருக்குது நீங்கள் எப்படி ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அதே மாதிரி ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி சேலாகலே நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் ஆகும் ஆனால் அது எதிர்பார்த்த விலைக்கு போகாது நார்மலான விலைக்கு தான் போகும் கூட உங்களுடைய எட்டாம் குரு இருக்கிறதுனால ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே இருக்கும் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னால் கொஞ்சம் டிலே ஆகி தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது வெளிநாட்டு செய்திகள் நார்மலாக தான் இருக்கும் லேட்டாக தான் அந்த செய்திகள் வரும் ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள் உங்களுடைய பர்சனல் ஆரோஸ்கோப் நல்லா இருந்தால் மட்டுமே நீங்கள் இந்த மதம் ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்குறதுனால நீங்கள் நீண்ட தூரம் ஒரு ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்பு அதுலேயும் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறதுனால சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்கும் அதிகமாக நீங்கள் எந்த மதமாகறதுனால அந்த மதம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க அதோட வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு நார்மலாகவே இருந்துகிட்ருக்கும் லார்ஜு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் பண்ணுறதாக இருந்தால் பண்ணுங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும் குறிப்பாக நீங்கள் வெஹிக்கிள்ஸ் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நான் முதலே சொன்ன மாதிரி கண்டிப்பாக அமையும் இந்த மாதம் நீங்கள் தெய்வ அனுகூலம் நிறைய கூட்டுங்க குறிப்பாக மகாலட்சுமனுடைய வழிபாடு பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் கடக ராசியிலே பிறந்திருக்கனால வாய்ப்பு இருந்தால் திருப்பதி அல்லது வெங்கடாஜலபதி நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய வழிபாடு அதிகப்படுத்துங்க குறிப்பாக ஏழில் சனி புதன் சூரியன் வரல சிவனுடைய வழிபாடு ஆஞ்சநேயருடைய வழிபாடு சனி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ராகு உங்களுக்கு பதினொன்றில் இருக்கார் அதனால் நீங்கள் துர்க்கை காளி வழிபாடு சித்தர்களுடைய ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுங்க இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையும் குறிப்பாக உங்களுடைய ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால அதே குரு வீட்டில் இருக்கிறதுனால பண்ட பிரச்சனைகள் யூரினரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் இந்த தெய்வ வழிபாடை கூட்டும் பொழுது அதனுடைய கஷ்டங்கள் குறையும் இறையரலால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்